வெல்கம் டு ஐக்கயம் நீயாயம் கஞ்சமாலை. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்டிங் வேல்யூம் யூஸிங் யூனிட் கியூப்ஸ். யூனிட் கியூப்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேல்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். யூனிட் கியூப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வி ஷல் மெஷர் த வேல்யூம் ஆஃப் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸிங் யூனிட் கியூப்ஸ். யூனிட் கியூப்ஸ் ஆர் cubes with dimension of length equal to 1 unit, breadth equal to 1 unit and height equal to 1 unit. The units may be centimeter or meter. குட்டீஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த solid objects கொடுத்தாலும் சரி அதை வந்து ஒரு யூனிட் கியூபாக கன்வெர்ட் பண்ணி வேல்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரு யூனிட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பிரெத்தும் ஒரு யூனிட்டு, லென்த்தும் ஒரு யூனிட்டு, ஹைட்டும் ஒரு யூனிட் வர மாதிரி ஒரு கியூபாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு, குட்டீஸ் ஞாபகம் இருக்கா? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கொயராக இருந்தாலும் சரி ரெக்டாங்கிளாக இருந்தாலும் எப்படி பிரித்தோம்? ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரித்து ஏரியா கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? சேம், இதுவும் அதே மெத்தட் தான். அது ரெண்டு அளவுகள் மட்டும் இருந்துச்சுல்ல ஏரியா கண்டுபிடிக்க, இங்கே மூணு அளவுகள் இருக்குது. ஹைட்டும் சேர்ந்து இருக்கனால நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், கியூபுன்னு சொல்கிறோம். எந்த மாதிரி சாலிட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், கியூபு கியூபாடு, எந்த மாதிரி சாலிட் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி பிரிச்சுக்கிறோம், ஒரு யூனிட் அளவுள்ள ஒரு குட்டி கியூபாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து வேல்யூம் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இந்த மெத்தடு. ஓகேவா? இப்போ இந்த ரூபி கியூப் எடுத்திருக்கோம். இந்த ரூபி கியூபை வந்து எத்தனை ஒரு யூனிட் கியூபாக நம்ம பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ இது ஒவ்வொன்றுமே ஒரு யூனிட் உள்ள ஒரு கியூப். ஓகே, இப்போ அதை தான் இங்கே மூணு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மூணையும் தனியாக எடுத்து வச்சு காட்டியிருக்காங்க. நம்ம எவ்வளோ ஒரு யூனிட் உள்ள கியூபாக பிரிச்சுருக்கோம், இது ஒரு யூனிட்டு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. 27 யூனிட் கியூப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அப்போ இதோட வேல்யூம் என்னது, 27 யூனிட்ஸ். ஓகே, இப்போ வேல்யூம்னா நம்ம என்ன நம்ம ஜென்ரலாக படிச்சிருக்கோம், ஒரு கியூப் ஆர் கியூபாய்டு, எந்த திங்காக சாலிட் திங்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து எவ்வளோ அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்கோ நம்ம அதை தான் வந்து வேல்யூம்னு சொன்னோம்ல. ஸோ இந்த ஃபுல் கியூபும் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், குட்டி குட்டி யூனிட் கியூப்ஸாக பிரித்து இதோட வேல்யூமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே குட்டீஸ், இங்கே ஒரு யூனிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு யூனிட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டராக இருக்கலாம், இல்லைனா மீட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு கியூபாக பிரித்தோம் இல்லையா, ஒரு யூனிட் கியூபாக பிரித்தோம் இல்லையா, இது மாதிரி பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார்முலா என்ன அப்படின்னா, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, இப்போ நமக்கு லென்த் இந்த சைடு எவ்வளோ வரும், இது ஒரு யூனிட், 2, 3, இந்த இடத்துல 3 யூனிட்ஸ். பிரெத் எவ்வளோ வருது, 1, 2, 3, இதுவும் 3 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஹைட்டு பார்க்குறோம், ஹைட் எவ்வளவு, 1, 2, 3, இதுவும் 3 யூனிட்ஸ். அப்போ 3 × 3 × 3 ஈக்குவல்ட்டு எவ்வளோ வருது, மல்டிப்ளை பண்ணோம்னா 27 யூனிட்ஸ் நமக்கு வருது. ஓகே, இந்த மாதிரி 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலே 27 வருது. இதே நம்ம ஒவ்வொரு கியூப் அளவாக பிரித்தோனாலே என்னதான் வந்துச்சு, 27 தானே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரித்து செய்கிறது வந்து ஒரு சிம்பிளிஃபை ஆக்குறது என்னது, ஃபார்முலா. ஃபார்முலா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, கியூப் அண்ட் கியூபாய்டு ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே ஃபார்முலா தான். இதை வச்சுட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 பார்க்கலாம். வி ஷல் ஃபாலோ த மெத்தட் ஆஃப் யூனிட் கியூப்ஸ் டு கால்குலேட் ஆர் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் கிவன் பிலோ. த டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மெயின்டைன்ட். நமக்கு இங்கே வந்து புக் கொடுத்துருக்காங்க, இதோட அந்த டைமென்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ வேல்யூம் கண்டுபிடிக்கணும்.
ஓகே குட்டீஸ் எந்த மெத்தட் அப்படினா யூனிட் கியூப் மெத்தட்ல இப்ப முன்னாடி பார்த்தோம்ல அந்த மெத்தட்ல இப்ப இதுக்கு வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும் வால்யூம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் லெந்த் பிரெத் அண்ட் ஹைட் இத வந்து மல்டிப்ளை பண்ணா தெரிஞ்சிருமா 1 சென்டிமீட்டர் இன்ட் 6 சென்டிமீட்டர் இன்ட் 10 சென்டிமீட்டர் இப்ப 3 யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம் 1 6 இஸ் 6 6 tens are 60 இப்ப நம்ம இதோட யூனிட் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படினு ரைட் பண்ணுவோம் ஓகே C U B I C சென்டிமீட்டர் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் பென்சில் பாக்ஸ்க்கு வந்து வால்யூம் கண்டுபிடிக்கலாமா பென்சில் பாக்ஸ் இதோட லெந்த் 2 சென்டிமீட்டர் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க ஓகே இப்ப நம்ம இப்ப 3 யுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா வால்யூம் என்னன்னு தெரிஞ்சிருமா மல்டிப்ளை பண்ணலாம் 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் 2 6 ஆர் 12 12 இன்ட்டு 1 என்ன வரும் 12 அப்போ என்ன வருது 12 இப்போ இதுக்கு வால்யூம்க்கு என்ன வந்து யூனிட் வரும் கியூபிக் சென்டிமீட்டர் CUBIC கியூபிக் சென்டிமீட்டர் ஓகே குட்டீஸ் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த யூனிட் கியூபிக் மெத்தடில் எப்படி நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரிஞ்சால் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் ஓகே குட்டீஸ் பை பை தேங்க்யூ பண்ணுங்க பண்ணுங்க பாய் பாய்